إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த காலகட்டத்தில் பரவி வரும் தவறான குழப்பங்களில், தவறான சிந்தனைகளில் ஒரு தவறான சிந்தனை தான், ஒரு குழப்பம்தான் ஹிலாஃபத் தொடர்பான சிந்தனை. இந்த சிந்தனை உள்ள சகோதரர்கள், ஹிலாஃபத்தை நிறுவுவதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை நோக்கம், அதுதான் முஸ்லிம்களுடைய மிக முக்கியமான முதன்மையான கடமை. அதற்கு அடுத்துதான் இஸ்லாத்தின் மற்ற கடமைகளை முஸ்லிம்கள் நிறைவேற்ற வேண்டும். ஹிலாஃபத்தை கொண்டு வருவது இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படைக்கு அடுத்ததாக தான் இஸ்லாமிய கொள்கை, தொழுகை, நோன்பு எல்லாமே வரும் என்று பல சகோதரர்கள் நம்புகிறார்கள். சொல்லப்போனால் இந்த குழப்பம், இந்த சிந்தனையானது பரவி வருகிறது. இளைஞர்கள் பொதுவாக இந்த குழப்பத்திற்கு அதிகமாக உள்ளாகுகிறார்கள். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் அடிப்படை என்ன என்பதை எந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள், எந்த ஜமாத்தார்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை விட குர்ஆன் ஹதீஸ் நமக்கு என்ன சொல்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தின் அடிப்படை என்று எதை சொல்லியிருக்கிறார்கள், சஹாபா பெருமக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தின் அடிப்படை என்று எதை போதித்தார்கள் என்று நாம் பார்ப்போமேயானால், இந்த மார்க்கத்தின் அடிப்படை சொல்லப்போனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபிக்கு அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்தின் அடிப்படையும் இதுவே ஆகும். அதுதான் ஏகத்துவ கொள்கை, தௌஹீத் கொள்கை. அதாவது படைத்த இறைவனை, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும். அந்த இறைவனுக்கு எந்த விதத்திலும் இணை கற்பிக்க கூடாது, ஷிர்க் செய்யக்கூடாது. அந்த தௌஹீதுக்காக தான் இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தௌஹீதுக்காக தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கிறது. அந்த தௌஹீதுக்காக தான் நாளை மறுமை நாளிலும் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். அந்த தௌஹீத் இல்லாமல் போகும் பொழுதுதான் நரகவாசிகள் நரகத்திற்கு செல்வார்கள். எல்லா விஷயத்திற்கும் அடிப்படை இந்த தௌஹீது தான் என்பதை தான் குர்ஆன் ஹதீஸ் வழியாக நமக்கு தெரிய வரும் செய்தி. அதற்கு ஒரு சில உதாரணங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஹல் அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறான், வலகத் பஅஸ்னா ஃபி குல்லி உம்மத்தி ரசூலன் அனி இபுதுல்லாஹ வஜ்தனிபு தாகூத். ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு ரசூலை நாங்கள் அனுப்பினோம், அல்லாஹ்வை வணங்குங்கள், பொய் தெய்வங்களை, தாகூத் என்று சொன்னால் பொய்யான கடவுள்கள், இந்த கல்லு முள்ளு எல்லாமே தாகூத் எனப்படும், அந்த தாகூத்தை விட்டு விலகியிருங்கள், அதை வணங்காதீர்கள். இந்த செய்தியை கொடுத்து ஒவ்வொரு உம்மத்திலும், ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு ரசூலை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். எனவே நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்யும் பொழுது ஏகத்துவம், தௌஹீத் கொள்கை, அல்லாஹ்வை வணங்க வேண்டும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். இப்படிப்பட்ட இன்னும் பல வசனங்கள் உண்டு. ஜாரியாத் அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான், வமா கலக்துல் ஜின் வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்று மனிதர்களும் ஜின்களும் படைக்கப்பட்ட நோக்கத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது என்னை வணங்குவதற்காக, அதாவது அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவதற்காக தான் நாம் எல்லோரும் படைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று படைக்கப்பட்ட நோக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான். அதே போல்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து மனித தோற்றத்தில் வந்து சில கேள்விகளை கேட்டார்கள். அந்த கேள்விகளுக்கு ரசூல் அவர்கள் பதில் சொன்னார்கள். பிறகு ஜிப்ரீல் அவர்கள் சென்று விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து கேட்டார்கள்,
சபையில் வந்து சில கேள்விகள் கேட்டாரே, அது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? சாபா விருமக்கள் சொன்னார்கள், அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதரும் நன்கறிந்தவர்கள். அப்போது நபி அவர்கள் சொன்ன பதில் என்ன? ஹாதா ஜிப்ரீல் ஜாஅக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை போதிப்பதற்காக வேண்டி வந்தார். என்ன அர்த்தம்? அவர்கள் வந்து சில கேள்விகள் கேட்டு ரசூல் அவர்கள் பதில் சொன்னார்களே, அதில் ஒட்டுமொத்த மார்க்கத்தின் அடிப்படைகள் உண்டு. எனவேதான் ரசூல் அவர்கள் என்ன சொன்னார்? உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை போதிப்பதற்காக வேண்டி வந்தார். ஆனால் அந்த ஹதீஸ் எடுத்து பாருங்கள், அதில் ஹிலாஃபத் என்று ஏதாவது வார்த்தை உண்டா? கிடையாது. மாறாக இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு ரசூல் சொன்ன பதில், அல்லாஹ் ஒருவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, இன்னும் முஹம்மது அல்லாஹ்வின் தூதராவார் என்று சாட்சி சொல்வது தௌஹீத் தான் அடிப்படை. அடுத்ததாக தொழுகை நிலைநிறுத்துவது, ஜகாத் கொடுப்பது, நோன்பு நோற்பது, ஹஜ் உம்ரா செய்வது. ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார்கள். அங்கும் பாருங்கள், ஏகத்துவ கொள்கைதான் முதல் அடிப்படை. அல்லாஹ்வை நம்புவது, நம்ப வேண்டிய முறைப்படி நம்புவது, அல்லாஹ் தனித்தவன் என்று சொல்வது, மலக்குமார்களை நம்புவது, வேதங்களை, தூதர்மார்களை, மறுமை வாழ்க்கை விதியை நம்புவது. எனவே இரண்டு கேள்விகளிலும் பாருங்கள், தௌஹீதை தான் அடிப்படையாக ரசூல் அவர்கள் சொன்னார்கள். மார்க்கத்தை போதிப்பதற்காக ஜிப்ரீல் வந்தார் என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார். ஆனால் அந்த ஹதீஸில் எந்த இடத்திலும் ஹிலாஃபத்தை பற்றி எந்த பேச்சும் வரவில்லை. எனவே அடிப்படை தௌஹீது தான். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அழைப்பு பணியின் பொழுதெல்லாம் மக்களை பார்த்து சொல்லக்கூடிய, அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? குலு லா இலாஹா இல்லல்லாஹ் துஃப்லிஹு, லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று சாட்சி பகிர்ந்து அதற்கு ஏற்ப வாழ்ந்து காட்டுங்கள், துஃப்லிஹு, நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஏகத்துவ கொள்கை தான் நபி அவர்கள் அடிப்படையாக எடுத்து சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் ரசூல் அவர்கள் சொல்கிறார், அல் ஈமானு பிதுஉ வ சப்உன ஷுஉபா, ஈமான் என்பது, இறை நம்பிக்கை என்பது 70க்கு மேற்பட்ட கிளைகளை கொண்டதாகும். ஈமானுக்கு 70க்கு மேற்பட்ட பகுதிகள் உண்டு. அலாஹா கவுலு லா இலாஹா இல்லல்லாஹ், அதில் மிக உயர்ந்த பகுதி, உச்ச கட்டத்தில் உள்ள ஈமான் என்னது? லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சாட்சி பகிர்ந்து கொள்வது. கடைசி பகுதி என்னது? பாதையில் நோவினை தரும் பொருளை அகற்றி விடுவது. வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெட்கமும் ஈமானின் ஒரு பகுதியாகும். இந்த அனைத்து ஆதாரங்களும், இது போன்ற எக்கச்சக்கமான ஆதாரங்கள் உண்டு, அனைத்தும் சுட்டி காட்டுவது இந்த இஸ்லாத்தின், இந்த தீனின், இந்த மார்க்கத்தின் அடிப்படை தௌஹீது கொள்கை, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது என்பதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபா பெருமக்களை எல்லாம் பல்வேறு நாடுகளுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் அனுப்பி வைத்தார்கள். அனுப்பி வைக்கும் பொழுதெல்லாம் அங்கு சென்று ஆட்சியை பிடித்து விடுங்கள், ஹிலாஃபத்தை கொண்டு வாருங்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் அனுப்பி வைக்கவில்லையே. மாறாக ரசூல் அவர்கள் அவர்களுக்கு உபதேசம் செய்து அனுப்பினார்கள் என்று சொன்னால், இந்த தௌஹீதை தான் எடுத்து சொன்னார்கள். அங்கு சென்று அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது என்பதை எடுத்துரையுங்கள். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் தொழுகையை நிலைநிறுத்தும்படி சொல்லுங்கள். அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் ஜகாத் கொடுக்கும்படி சொல்லுங்கள் என்றுதானே ரசூல் அவர்கள் தன்னுடைய சஹாபா பெருமக்களை அறிவுரை கொடுத்து அட்வைஸ் செய்து அனுப்பி வைத்தார்கள். கிலாபத்தை குறித்து ரசூல் அவர்கள் பேசவே இல்லையே. அதே போல்தான் ரசூலுடைய மரணத்திற்கு பின்பும் சஹாபா பெருமக்கள் இந்த தௌஹீதுக்காக தான் பாடுபட்டார்கள். ஆட்சி அதிகாரம் எல்லாம் அடுத்ததுதான், கிலாபத் எல்லாம் அடுத்ததுதான், அடிப்படை இந்த தௌஹீத். எனவேதான் ரோம் நாட்டு அரசனுக்கு கீழ் ஒரு கமாண்டர், ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு போர் தளபதி இருந்தார். ரோம் நாட்டு அரசனுக்கு கீழ் அவனுடைய பெயர் ருஸ்தும். அவனுடைய ஆட்சியில் சஹாபா பெருமக்கள் நுழைந்தார்கள். அந்த சஹாபா பெருமக்களுக்கு போர் தளபதியாக இருந்த நபி தோழர் சஹாபிதான் ரிபிஈ பின் ஆமிர் ரழியல்லாஹு அன்ஹு. அந்த ருஸ்தும் என்கிற மன்னர் அல்லது போர் தளபதி கமாண்டர் நிச்சயிக்கிறார், முஸ்லிம்களுடைய போர் தளபதியை, கமாண்டரை அழைத்து வாருங்கள், எதற்காக நம்முடைய பகுதியில் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று விசாரிக்கலாம் என்று ரிபிஈ பின் ஆமிர் ரழியல்லாஹு அவர்களை தன்னுடைய அரண்மனையில் அழைக்கிறார். அழைத்து எதற்காக நீங்கள் வந்தீர்கள் என்று விசாரிக்க ரிபிஈ பின் ஆமிர் ரழியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? முதல் வார்த்தை, ஜினா லினுக்ரிஜல் இபாத மின் இபாதத்தில் இபாத் இலா இபாதத்தில்லாஹி வஹ்தா, நாங்கள் வந்திருக்கிறோம் எதற்காக? மனிதர்களை மனிதர்களின் வணக்கத்தை விட்டு வெளியேற்றி படைப்பாளனின் வணக்கத்தை நோக்கி அழைத்து செல்வதற்காக.
படைப்பினங்கள் படைப்பினங்களை வணங்கக்கூடாது, மாறாக படைப்பினங்கள் எல்லோரும் படைப்பாளனை வணங்க வேண்டும் என்பதை சொல்லி தருவதற்காக அடுத்ததாக சொன்னார்கள். பல்வேறு மதங்களின் பல்வேறு வழிமுறைகளின் அநீதியில் இருந்து மக்களை வெளியேற்றி இஸ்லாத்தின் நீதியின் பக்கம் அழைத்துச் செல்வதற்காக. எனவே அங்கு ரிபை பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்ததற்கான நோக்கத்தை பதிவு செய்யும் பொழுது ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்காக, கிலாபத்தை நிறுவுவதற்காக என்றெல்லாம் சொல்லவில்லையே, தௌஹீதை தான் எடுத்து சொன்னார்கள். எனவே குர்ஆனிலும் சரி, ஹதீஸிலும் சரி, சஹாபா பெருமக்களுடைய வழிமுறையிலும் சரி, இஸ்லாத்தின் அடிப்படை இந்த தௌஹீத் தான். தௌஹீதுக்காக தான் நாம் பாடுபட வேண்டும், தௌஹீதுக்காக தான் ஒன்று சேர்ந்து இயங்க வேண்டும், தௌஹீதுக்காகவே பிரிந்து செல்ல வேண்டும், தௌஹீதுக்காகவே வாழ வேண்டும், தௌஹீதுக்காகவே மரணிக்க வேண்டும். தௌஹீதின் அடிப்படையில் தான் எல்லாமே இருக்கிறது என்பதுதான் இந்த மார்க்கம் நமக்கு சொல்கிறது. ஆனால் இந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள், கிலாபத் கிலாபத் என்று பேசக்கூடிய சகோதரர்கள், குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அந்த சிந்தனை உள்ள மக்கள் பல இயக்கங்களாக பல ஜமாத்தாக பிரிந்திருக்கிறார்கள். ஆனால் இதில் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஹிஸ்புத் தஹ்ரீர் என்கிற பெயரில் ஒரு இயக்கம் அதிகமாக பரவி வருகிறது. அதிகமாக அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன, கிலாபத்தை நிறுவுவது, ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பது தான் அடிப்படை நோக்கம். ஆட்சி அதிகாரம் வந்துவிட்டால் எல்லா மசாயில்கள் எல்லா பிரச்சனைகள் தீர்ந்துவிடும், ஷிர்க் ஒழிந்துவிடும், தொழுகை விஷயத்திலே கவனக்குறைவு அது போய்விடும், வட்டியை ஒழித்து விடலாம், விபச்சாரத்தை நீக்கிவிடலாம், மது அருந்துவதை தடுக்கலாம், எல்லா பிரச்சனைகளும் நீங்கிவிடும். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு என்னது, ஹிலாஃபத்து. அதை நிறுவுவதுதான் நம்முடைய அடிப்படை நோக்கம், அதற்காகவே நாம் இயங்க வேண்டும், அதற்காகவே வாழ வேண்டும், அதற்காகவே மரணிக்க வேண்டும் என்று அப்படியே தௌஹீதில் இருந்து இஸ்லாத்தின் அடிப்படையை அப்படியே கொண்டு வந்து ஹிலாஃபத்தை என்ன செய்வார்கள், பொருத்தி விடுவார்கள். இதுதான் அவர்களுடைய அடிப்படை தவறு. இப்படி செய்தவர்கள் செய்கிறார்கள், தௌஹீதின் மகத்துவத்தை, தௌஹீதின் அவசியத்தை, தௌஹீதின் மகிமையை, மதிப்பை குறைத்து விடுகிறார்கள். அதை விட மிக முக்கியமானது என்னது, ஆட்சி அதிகாரம், ஹிலாஃபத்து. ஆனால் நாம் என்ன பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போரிலே 313 சஹாபா பெருமக்களை அழைத்து வந்து விட்டார்கள். அதற்கு நேர்மாறாக 1000 எதிரிகள் ஆயுதங்கள் ஏந்தி பவர்ஃபுல்லாக கிளம்பி வருகிறார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக. அப்போது நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது சொன்ன வார்த்தைகளை நாம் நினைவு கூற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரு கைகளை ஏந்தி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள், இறைவா இந்த நாள் இந்த 313 சஹாபாக்களுக்கு இந்த குறைந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு உள்ள இந்த மக்களுக்கு நீ வெற்றியை தர வேண்டும், நீ வெற்றியை தராவிட்டால் உன்னை வணங்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். ரசூலுடைய கவலை எல்லாம் என்னது, அல்லாஹ் வணங்கப்பட வேண்டும், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு மக்கள் இணை வைக்க கூடாது, அதுதான் ரசூலுடைய கவலை. அங்கு ரசூல் என்ன சொல்லவில்லை, இந்த 313 சஹாபாக்களுக்கு நீ வெற்றியை தரவில்லை என்று சொன்னால், இந்த 313 சஹாபாக்கள் தோல்வியை தழுவினால் அடுத்த ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாது, கிலாபத்தை நிறுவ முடியாது, கஷ்டப்பட்டு மதீனாவில் இப்போதுதான் ஆட்சி வந்திருக்கிறது, இந்த போரில் தோல்வியை தழுவிவிட்டால் அனைத்து முயற்சிகள் வீணாக போய்விடும். அதெல்லாம் ரசூல் பேசவே இல்லையே. நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய வணக்கத்தை பற்றி தான் பேசுகிறார்கள். அதே போல்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மக்கத்து வாழ்க்கையிலேயே, நபி அவர்கள் மக்கத்து வாழ்க்கையில் 13 வருடங்கள் இருந்தார்கள். அந்த வாழ்க்கையின் பொழுது காஃபிர்கள் சார்பாக காஃபிர்களுடைய மிக முக்கியமான நபர்களில் ஒருவர் உத்துபா என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சில கோரிக்கைகளை வைக்கிறார், அல்லது சில ப்ரொபோசல்ஸ் என்று சொல்லலாம். இந்த அழைப்பு பணியை விட்டுவிடுங்கள் என்று சொல்வதற்காக, சமாதானமாக பேசுவதற்காக நபியிடம் வந்து சொல்கிறார், முஹம்மதே, இந்த இஸ்லாம் என்கிற அழைப்பை கொண்டு, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்கிற உன்னுடைய இந்த அழைப்பை, இந்த தாவாவை கொண்டு நீங்கள் பொருளாதாரத்தை திரட்ட விரும்பினால் சொல்லுங்கள், இப்போதே உங்களுக்கு காலடியில், உங்கள் காலடியில் பொருளாதாரத்தை கொண்டு வந்து குவியாக குவித்து விடுகிறோம், இந்த அழைப்பை விட்டு விடுங்கள், அல்லது இந்த அழைப்பை கொண்டு இந்த புதிய மார்க்கத்தை குறித்து மக்களிடம் பேசி பிரச்சாரம் செய்து நீங்கள் ஆட்சி அதிகாரம் பிடிக்க விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சொல்லிவிடுங்கள், வெளிப்படையாக இப்போதே உங்களை தலைவராக ஆக்கிக் கொள்கிறோம், இந்த அழைப்பை விட்டுவிடுங்கள். சரி, இந்த அழைப்பை கொண்டு நீங்கள் அழகான அரபு பெண்ணை மனமுடிக்க விரும்பினால் சொல்லுங்கள், அழகான பெண்ணோடு உங்களுக்கு நிக்கா செய்து தருகிறோம், இந்த அழைப்பை விட்டுவிடுங்கள்
என்றெல்லாம் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சற்று கூட செவி சாய்க்காமல் அவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்காமல் கடைசியாக ரசூல் ஒரே வார்த்தை சொன்னார்கள், குர்ஆனுடைய சில வசனங்களை ஓதுகிறேன், கவனமாக கேளுங்கள் என்று சொல்லி ஹாமீம் சஜ்தாவுடைய வசனங்களை ரசூல் அவர்கள் ஓதினார். அதை அவரும் கவனமாக கேட்டு என்ன செய்கிறார், மறு பேச்சு பேசாமல் வெளியே சென்று முகம்மது என்ன செய்கிறாரோ செய்யட்டும் விட்டுவிடுங்கள் என்று சொல்லி கிளம்பி விட்டார். எனவே இங்கு பாருங்கள், அந்த மக்களே முன்வந்து கேட்டார்களா இல்லையா, ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றால் சொல்லுங்கள், ஆட்சி அதிகாரம் தருகிறோம் என்று. எனவே இந்த ஹிலாஃபத் ஹிலாஃபத் என்று சொல்லக்கூடிய மக்கள், ஹிலாஃபத்து தான் அடிப்படை என்று சொன்னால் இந்த ஹிலாஃபத் அந்த ஆட்சி அதிகாரம் வந்ததே ரசூலை தேடி வந்தது, ஆனால் ரசூல் அவர்களை எதை ஏற்கவில்லை. ஹிலாஃபத் என்கிற பெயரில் அல்லது ஆட்சி என்கிற பெயரில் ஆட்சி வந்த பின்பும் மக்கள் எல்லாம் ஷிர்கு செய்து கொண்டிருந்தால் என்ன பிரயோஜனம்? ஷிர்கை ஒழிக்க வேண்டும், தௌஹீதை நிலைநாட்ட வேண்டும், அதற்கு அடுத்து ஆட்சி வந்தால் அது பயனுள்ள ஆட்சி. தௌஹீதை நிலை நிறுத்தாமல் ஆட்சி கைக்கு வந்தால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் இவர்கள் சொல்வார்கள், ஆட்சி தான் முதலாவது, அதற்கு பிறகு தௌஹீத் வந்துவிடும், அதற்கு பிறகு தொழுகை எல்லாமே வந்துவிடும், இஸ்லாமிய சட்டங்களை எல்லாம் நாம் என்ன செய்யலாம், நிலை நிறுத்தலாம், அமல்படுத்தலாம் என்று சொல்வார்கள். அதே போல்தான் ஹதீஸ் ஜிப்ரீல் என்று நாம் சொன்னோம், அந்த ஹதீஸ் ஜிப்ரீலில் அடிப்படை விஷயங்களை ஜிப்ரீல் அவர்கள் கேட்டார்கள், ரசூலும் சொன்னார்கள். அந்த இடத்திலும் ஆட்சி அதிகாரத்தை குறித்து ஹிலாஃபத்தை குறித்து ஒரு பேச்சை கூட நம்மால் பார்க்க முடியாது. எனவே இவர்கள் ஹிலாஃபத்து தான் அடிப்படை 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 என்று ஒவ்வொரு நாளும் 100 தடவை பேசுகிறார்களே, இவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஹிலாஃபத்து தான் அடிப்படை என்றால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலும் எத்தனை முறை ஹிலாஃபத் ஹிலாஃபத் என்கிற வார்த்தைகள் வந்திருக்க வேண்டும், எத்தனை இடங்களில் ஹிலாஃபத்தை நிறுவுங்கள், ஹிலாஃபத்தை கொண்டு வருவது உங்களுடைய கடமை, ஹிலாஃபத்து தான் அடிப்படை, இஸ்லாத்தின் அடிப்படை 5 விஷயங்கள் மீதி இருக்கிறது, அதில் முதலாவது ஹிலாஃபத் என்றெல்லாம் எத்தனை ஆதாரங்கள் நமக்கு கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் இவர்களால் இவர்கள் எந்த விதத்தில் சொல்கிறார்களோ ஹிலாஃபத்து தான் அடிப்படை என்று அந்த விதத்தில் ஒரு குர்ஆனுடைய வசனத்தையும் காட்ட முடியாது, ஒரு ஹதீஸையும் காட்ட முடியாது, சஹாபா பெருமக்களுடைய கூற்றிலிருந்து ஒரு கூற்றையும் காட்ட முடியாது. ஹிலாஃபத்து தான் அடிப்படை, இதுதான் முதன்மையான கடமை என்கிற இந்த வாசகத்தோடு ஒரு ஆதாரத்தையும் காட்ட முடியாது. ஆம், சுத்தி வளைத்து இன்டைரக்ட்லி இவர்களுடைய கருத்துக்கு ஆதாரமாக ஒரு 5 வசனங்கள் 6 வசனங்களை மட்டும்தான் காட்ட முடியும். ஒமல் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிகஹுமுல் ஃபாஸிகூன், ஒமல் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிகஹுமுல் காஃபிரூன், ஒமல் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிகஹுமுஸ் ஸாலிமூன். இப்படிப்பட்ட சில வசனங்களை 6-7 வசனங்களை தான், அதுவும் இன்டைரக்ட்லி இவருடைய கருத்துக்கு அது ஆதாரமாக அமையும் தவிர, ஹிலாஃபத் அடிப்படை, ஆட்சி அதிகாரத்தை நிறுவுவதான் அடிப்படை நோக்கம் என்கிற வாசகம் அந்த வசனங்களில் அறவே கிடையாது. ஆனால் குர்ஆனின் 2/3 பகுதி தௌஹீதை குறித்து தான் இருக்கிறது. குர்ஆனுடைய 1/3 பகுதி தான் சட்டத்திட்டங்கள், மற்ற பல உபதேசங்கள், மற்ற பல நசீகத்துகள். குர்ஆனுடைய 2/3 பகுதி தௌஹீதை குறித்து தான் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து வாழ்க்கையில் 13 வருடங்கள் வாழ்ந்தார்கள். அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அனைத்து உழைப்புகளும் இந்த தௌஹீதுக்காக தான், ஏகத்துவ கொள்கைக்காக தான். ஏகத்துவ கொள்கைக்காக முயற்சி செய்த பிறகுதான் ஆட்சி தானாக வந்தது. நபி அவர்கள் அதற்காக தனி முயற்சி செய்யவில்லை, அதற்கு தனி பிரச்சாரம் செய்யவில்லை. ஹிலாஃபத்தை நிறுவலாம் வாருங்கள், ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கலாம் வாருங்கள் என்று சஹாபா பெருமக்களை அழைக்கவில்லை. தௌஹீதின் அடிப்படையில் தான் அழைத்தார்கள். சஹாபா பெருமக்களும் தௌஹீதுக்காகவே ஒன்று சேர்ந்தார்கள், ஜமாஅத்தாக மாறினார்கள். அப்போது தானாக ஆட்சி வந்தது. மதீனாவிலிருந்து அவுஸ் ஹஸ்ரஜ் என்கிற கோத்திரத்தை சார்ந்த மக்கள் மக்காவுக்கு ஹஜ் செய்வதற்காக வேண்டி வருகிறார்கள். வரும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து ஒரு கூட்டம் வந்திருக்கிறது கேள்விப்பட்டவுடனே, ஏற்கனவே நாம் பேசியிருக்கோம் அதை குறித்து, நபி அவர்கள் ஓடி வந்து அவர்களை சந்தித்து மார்க்கத்தை பற்றி எடுத்துரைக்கிறார். உடனே அந்த அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரக்காரர்கள், மதீனா வாசிகள், மதீனாவுடைய சிட்டிசன்ஸ் உடனே நபி சொல்வதை கேட்டு இஸ்லாத்தை தழுவினார்கள். நபியின் கையில் கையை வைத்து உறுதிமொழி பைஅத் வாங்கினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த மக்களுக்கும் பேச்சுவார்த்தை நடந்தது. அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மதீனாவுக்கு வந்து விடுங்களே, இங்கு பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் எதற்காக இருக்கிறீர்கள், மதீனாவுக்கு வந்து விடுங்கள் என்று சொன்னார்கள். ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அல்லாஹ் அனுமதித்த பிறகுதான் வர முடியும், நீங்கள் சென்று மதீனாவில் அழைப்பு பணியை செய்யுங்கள். அந்த அழைப்பு பணி என்ன? இதே அழைப்பு பணி தான்,
அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், சிலைகளை வணங்கக்கூடாது. அந்த அழைப்பு பணிதான், ஆட்சி அதிகாரத்தை குறித்த அழைப்பு பணி கிடையாது. எனவே அந்த சஹாபாவை, அவுஸ் ஹஸ்ரதை சார்ந்த மக்கள் இஸ்லாத்தை தழுவினார்களே, அந்த சஹாபாவை ரசூல் அவர்கள் மதீனாவுக்கு திருப்பி அனுப்பினார்கள். துணையாக முஸ்அப் பின் உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சென்று நீங்களும் அழைப்பு பணி செய்யுங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து மதீனாவில் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்தார்கள். பல பேர் இஸ்லாத்தை தழுவினார்கள். அடுத்த வருடம் மீண்டும் ஹஜ்ஜுடைய காலத்தில் நபியை சந்திப்பதற்காக, ஹஜ்ஜு செய்வதற்காக வந்தார்கள். இரண்டாவது முறை ரசூல் அவர்கள் அவர்களோடு சேர்ந்து உரையாடும் பொழுதுதான் மதீனாவுக்கு செல்வது போல் ரசூல் அவர்கள் பேசினார். நபி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்று எந்த ஒரு முயற்சியும் செய்யவில்லை. ஆட்சி அதிகாரம் மதீனாவில் ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட் தானாக தான் உருவாகியது. அல்லாஹ் தான் அந்த ஆட்சி அதிகாரத்தை ஏற்படுத்தினான். நபி அவர்கள் அதற்கென தனி பிரச்சாரத்தையோ, தனி முயற்சிகளையோ, அதற்கென தனி திட்டங்கள், அதற்கென தனி பிளானிங்கள் எதுவும் கிடையாது. ஆட்சி அதிகாரம் தானாக வந்தது. இதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நூறிலே, நூறு அத்தியாயத்திலே வாக்களிக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், உங்களில் யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வார்களோ அத்தகையவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்து, பூமியில் கிலாஃபத்தை வழங்குவான், பூமியில் அல்லாஹ் அவர்களை பிரதிநிதிகளாக ஆக்குவான். கமஸ்தக்லஃபன்ன அல்லதீன மின் கப்லிஹிம், எப்படி இதற்கு முன்பு சென்ற சமுதாயங்களில் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்த சமுதாயங்களுக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை தந்தானோ, அதே போல் உங்களுக்கும் ஆட்சி அதிகாரம் உண்டு. அதற்கு அல்லாஹ் செய்ய சொன்ன காரியங்கள் என்ன? ஆட்சி அதிகாரம் என்று சொல்லி சொல்லி மக்களை ஒன்று கூட்டி முயற்சி செய்யுங்கள் என்று சொன்னானா? இல்லை, ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்வது. அதைதான் ரசூல் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் செய்தார்கள். எனவே தௌஹீதுக்காக, ஈமானுக்காக, இஸ்லாமிய கொள்கையை நிறுவுவதற்காக முயற்சி செய்யுங்கள். சாலிஹான ஒரு உம்மத்தை உருவாக்குவதற்காக முயற்சி செய்யுங்கள். ஒரு கட்டத்தில் ஹிலாஃபத் ஆட்சி அதிகாரம் தானாக வரும். இதுதான் சரியான புரிதல். ஹிலாஃபத்தை குறித்த சரியான புரிதல் இதுதான். ஆம், ஹிலாஃபத் கொண்டு வருவது, ஹிலாஃபத் வந்த பிறகு அதை தக்க வைப்பது, நீதி நேர்மையோடு ஹிலாஃபத்தை இயக்குவது, இதெல்லாம் கடமைதான். அது பல கடமைகளில் ஒரு கடமைதானே தவிர அடிப்படை நோக்கம் கிடையாது, அடிப்படை விஷயம் கிடையாது. அடிப்படை நோக்கம் தௌஹீத், ஏகத்துவ கொள்கை, அதற்கு பிறகு தொழுகை, நோன்பு, ஜகாத், இதுதான் அடிப்படைகள். அல்லாஹ்வை நம்புவது, தூதர்மார்களை நம்புவது, மறுமை வாழ்க்கையை நம்புவது, இதுதான் அடிப்படைகள். அந்த அடிப்படைகளில் ஹிலாஃபத் என்கிற வாதம் வரவே வராது. பல கடமைகளில் ஒரு கடமை என்று சொல்லலாம். தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வது ஒரு கடமை, அதை செய்யுங்கள். தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வது அடிப்படை என்று சொன்னால் எப்படி அது தவறோ, அதே போல்தான் ஹிலாஃபத்தை நிறுவுவது ஒரு கடமை, கடமையான ஒரு காரியம். ஆனால் அதை அடிப்படை என்று சொல்வது அடிப்படையில் தவறான ஒரு வாதம். அதற்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் சஹாபா பெருமக்களுடைய வழிமுறையிலும் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, அடிப்படை கிடையாது. ஆனால் இந்த தவறான வாதத்தை இவர்கள் எடுத்து வைக்கும் பொழுது எப்படியெல்லாம் வரம்பு மீறி போகிறார்கள் என்று பாருங்கள். ஹிலாஃபத்து தான், ஆட்சி அதிகாரம் தான் அடிப்படை என்று சொல்லும் பொழுது தௌஹீதுடைய முக்கியத்துவத்தை குறைத்து விடுகிறார்கள். தௌஹீதுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை, தௌஹீதெல்லாம் அடுத்து ஹிலாஃபத்து தான் அவசியம் என்று வெளிப்படையாக சொல்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்தும் தவறாக விமர்சனம் செய்ததாக நான் நேரடியாக கேட்டிருக்கிறேன். ஹிலாஃபத் ஹிலாஃபத் என்று பேசக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறார்கள், அந்த ஹிலாஃபத் பேசக்கூடிய மக்களில் ஒருவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்ல போனால் ஒரு வெற்றி அடைந்தவராக இந்த உலகத்தை விட்டு போகவில்லை. ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், அரபு தேசத்தில் மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வந்தார்கள். ரசூல் அவர்கள் இறந்து போகும் பொழுது அரபு தேசத்துக்கு வெளியே ஆசிய கண்டத்தில் பல நாடுகள், ஐரோப்பிய கண்டத்தின் அனைத்து நாடுகள், ஆப்பிரிக்காவில் பல நாடுகள் எல்லாமே குஃப்ரில் தான் இருந்தது, ஜாஹிரத்தில் தான் இருந்தது. சொல்ல போனால் ரசூலே என்ன செய்யவில்லை, வெற்றிகரமாக இந்த உலகத்தை விட்டு போகவில்லை. இப்படி என்ன செய்கிறார், நவ்சுபில்லா வரம்பு மீறி போகிறார்கள். இதைவிட பெரிய வழிகள் ஏதாவது வேண்டுமா? ஹிலாஃபத் ஹிலாஃபத் என்கிற பெயரில், இஸ்லாத்தை நிறுவோம் என்கிற பெயரிலே இஸ்லாத்தை தகர்க்கக்கூடிய பேச்சுகளை பேசுகிறார்கள். இஸ்லாத்தின் அடிப்படை தௌஹீத், அதே தகர்த்தாச்சு, அதே அடிப்படை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவது அதையும் மறந்தாச்சு. உலமா பெருமக்களை கண்ணியப்படுத்துவது அனைத்தையும் விட்டுவிட்டு ஹிலாஃபத்தை நிறுவியவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், இஸ்லாத்தின் அடிப்படைகள் அனைத்தையும் மட்டம் தட்டிவிட்டு ஹிலாஃபத்தை இவர்கள் கொண்டு வந்தாலும் எந்த ஹிலாஃபத்தை இவர்கள் நிறுவ போகிறார்கள், அந்த ஹிலாஃபத்தில் எதை நிலைநிறுத்த போகிறார்கள், அல்லாஹு அலம், அல்லாஹ் தான் நன்கறிந்தவன். அதே போல்தான் பாருங்கள், ஹிலாஃபத் தான் அடிப்படை என்று சொல்லும் பொழுது எப்படி வரம்பு மீறி போகிறார்கள். அதற்கு ஒரு உதாரணம்,
உஸ்மானிய ஆட்சி என்று இருந்தது துருக்கியிலே. துருக்கியிலே ஆம் ஆரம்பத்தில் மிக அருமையான ஒரு ஆட்சி அது, உஸ்மானிய ஆட்சி. ஆரம்பத்தில் வந்த பல ஹலீஃபாக்கள் தொடர்ந்து ஒரு 15-20 ஹலீஃபாக்கள் சிறந்த முறையில் ஆட்சியை செய்தார்கள். இஸ்லாத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்பட்டார்கள். அடுத்தடுத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு, அடுத்து வரக்கூடிய ஹலீஃபாவுக்கு அந்த உபதேசத்தையும் செய்தார்கள். இருந்தது, ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் ஒரு 200-300 வருடங்களுக்கு பிறகு அந்த உஸ்மானிய ஆட்சி எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், ஷிர்கான விஷயங்களை பரப்புவது, பிதாத்தான விஷயங்களை பரப்புவது, இஸ்லாத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்த பல குடும்பங்கள், 4 நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களுக்கு பிறகு பனு உமையா ஆட்சி வந்தது. அந்த பனு உமையா ஆட்சியில் பெரிதாக எந்த ஒரு பிதத்தையும் நம்மால் பார்க்க முடியாது. பிதத்துகள் அந்த காலத்தில் பரவியதே கிடையாது. அடுத்த ஆட்சி பனு அப்பாஸ், அந்த ஆட்சியில் பார்த்தால் மொத்தசிலா, இந்த கூட்டம் அந்த கூட்டம் என்று பல பிதத்துகள். அதற்கு அடுத்த காலகட்டத்தில் வந்த ஆட்சி தான் இந்த உஸ்மானிய ஆட்சி. அந்த ஆட்சியில் பார்த்தால் பல வகையான பிதத்துகள், ஷிர்க்குகள். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அந்த ஹுலஃபாக்கள் என்ன செய்திருக்கிறார்கள், பிதத்துகளை, ஷிர்கை உலகமெங்கும் பரப்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சியில் தான் மக்காவிலே மதீனாவிலே ஷிர்க் இருந்தது, தர்கா வணக்கம் இருந்தது, வழிபாடு இருந்தது. எங்கு? மக்கா மதீனாவில், உஸ்மானிய ஆட்சியில். அதற்கு பிறகு தௌஹீதை நிலைநிறுத்தக்கூடிய மக்களாக அங்கு மக்கள் உருவாக்கப்பட்டார்கள். இங்கு இப்போது அந்த அரபு தேசம் தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய தேசமாக மாறியிருக்கிறது. ஆனால் உஸ்மானிய ஆட்சியின் கடைசி பகுதியில், கடைசி காலகட்டத்தில் ஷிர்க் பித்தத் அதிகமாக இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட ஆட்சியை என்ன செய்கிறார்கள் இந்த மக்கள், அந்த ஆட்சியை திரும்பி கொண்டு வர வேண்டும். ஆம், ஆரம்பத்தில் இருந்த ஆட்சி என்று சொன்னால் வேறு விஷயம். ஆனால் துருக்கியில் கடைசி காலகட்டத்தில் அந்த உஸ்மானிய ஆட்சி இருந்தது. துருக்கியில் அந்த துருக்கியுடைய ஆட்சி முற்றிலும் ஷிர்க் பித்தத்துடைய ஆட்சி. ஆனால் அந்த துருக்கியுடைய ஆட்சியை புகழ்வார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் அவசியம். ஷிர்க் பித்தத்தை பரப்பினால் பரப்பட்டும், அது அவர்களுக்கு முக்கியம் கிடையாது. எனவே தௌஹீதுடைய முக்கியத்துவத்தை மறந்து விடுவது. அடுத்த கட்டத்திலே தௌஹீதுக்கு பிறகு வரக்கூடிய அடிப்படை என்ன? மார்க்கத்தின் அடிப்படை தொழுகை, அடுத்து ஜகாத், அடுத்து நோன்பு, அனைத்தையும் நினைச்சுவார்கள். மட்டம் தட்டும் விதமாக பேசுவார்கள். தொழுகை, நோன்பு, ஜகாத் எல்லாமே ஆட்சி அதிகாரத்தை நிறுவுவதற்கான ட்ரைனிங் என்று சொல்வார்கள். தொழுகை எல்லாம் ஒரு ட்ரைனிங்காம், பயிற்சியாம். எதற்கான பயிற்சி? ஆட்சி நிறுவுவதற்கு. ஆட்சியை கொண்டு வந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் பஞ்சுவாலிட்டி அவசியம். அதற்கு தான் தொழுகை ஒரு பயிற்சி. தொழுகையில் பஞ்சுவாலிட்டி எல்லாம் நமக்கு சொல்லி தருகிறான். ஆட்சி என்று வந்துவிட்டால் பொருளாதார ரீதியாக என்ன செய்ய வேண்டும்? அமானிதமாக செயல்பட வேண்டும். அதற்கான பயிற்சி தான் ஜகாத்து. ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு பொறுமை தேவை. அந்த பொறுமை தான் நோம்பி நல்லா தருகிறான் என்று ஆட்சி அதிகாரம் தான் அடிப்படை. அந்த அனைத்திற்கும் இந்த தொழுகை, நோம்பு எல்லாம் என்னது? பயிற்சி. நவுசுபில்லா, அடிப்படை இபாதத்துகளை எல்லாம் பயிற்சியாக மாற்றி விட்டார்கள். தௌஹீதை விடவில்லை, நபியை விடவில்லை, தொழுகை, நோன்பு, ஜகாத்தை விடவில்லை. அனைத்தையும் மட்டம் தட்டுவார்கள். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே போல்தான் காஃபிர்களுக்கு மத்தியில் வாழ்வது ஹராம் என்று சொல்வது. ஆம், இபாதத் செய்ய விடவில்லை என்று சொன்னால் ஹிஜ்ரத் செய்வது கட்டாய கடமை. ஆனால் காஃபிர்களுக்கு மத்தியில் சுதந்திரமாக நாம் இபாதத் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த இடத்தை விட்டு சென்று விடுவது, ஹிஜ்ரத் செய்வது கட்டாய கடமை கிடையாது. நபி சொல்லாசம் அவர்கள் காஃபிர்களுடைய நசாராவுடைய ஆட்சியில் சஹாபா பெருமக்களை அனுப்பி வைத்தார்களா இல்லையா? அபிசீனியாவுக்கு சென்று அங்கு இருங்கள் என்று. காஃபிர்களுக்கு மத்தியில் வாழ்வதே ஹராம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக அபிசீனியா ஆட்சிக்கு அனுப்பினார்கள் சஹாபா பெருமக்களை ஹிஜ்ரத் செய்யும்படி? இப்படி பல விதத்திலே என்ன செய்வார்கள்? சஹாபா பெருமக்களை மட்டம் தட்டுவார்கள். காரணம் ஆட்சி அதிகாரம். ஆட்சி அதிகாரத்திற்காக வேண்டி பேசும் பொழுது சஹாபா பெருமக்களை மட்டம் தட்டுவது. அதுவும் இப்படி பேசக்கூடிய மக்கள் எல்லாம் அடிக்கடி இதையே பேசிக்கொண்டிருப்பார்களே தவிர அவர்களுக்கு தொழுகையின் சட்ட திட்டங்கள் தெரியாது. அவனை அழைத்து தொழுகையின் வாஜிபாத்துகள் என்ன என்று கேளுங்கள், சொல்ல முடியாது. அவனை அழைத்து உது எப்படி முறியும் என்று கேளுங்கள், அவனால் சொல்ல முடியாது. அவனுக்கு அந்த அடிப்படை சட்டங்கள் தெரியவே தெரியாது. ஜகாத்துடைய சட்டங்களை கேளுங்கள், தெரியாது. காரணம் என்ன? ஆட்சி அதிகாரம், ஆட்சி அதிகாரம் என்றுதான் வாழ்நாள் முழுவதும் பேசிக் கொண்டிருப்பார்களே தவிர ஏகத்துவ கொள்கையை உட்கார்ந்து படிப்பது, அடிப்படை கொள்கையை படிப்பது, தொழுகை, நோன்பு, ஜகாத்துடைய சட்டங்களை படிப்பது, இதெல்லாம் அவர்களுக்கு அறவே தேவையில்லை. ஆட்சி வந்துவிட்டால் இதெல்லாமே தானாக வந்துவிடும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட மடத்தனமான ஒரு வாதத்தை எடுத்து வைத்து தானும் வழிகட்டு முஸ்லிம் சமுதாயத்தையும் வழிகட்டின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய மக்கள் இவர்கள். எனவே நாமும் இத்தகைய சிந்தனையை விட்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முடிந்தால் அந்த சகோதரர்களை சந்திக்கும் பொழுது அழகாக எடுத்து சொல்ல வேண்டும்,
தௌஹீத் தான் அடிப்படை என்கிற அந்த அடிப்படையை நோக்கி அவர்களை கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரையும் ஒவ்வொரு குழப்பத்திலிருந்தும் தவறான சிந்தனையிலிருந்தும் பாதுகாத்து அருள் புரிவானாக. எந்த அடிப்படையை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை அழைத்து வந்தார்களோ அதே அடிப்படைக்காக வேண்டி ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. ஆமீன். வாஹுரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தஹரி அந்த கிலாஃபத் ஆட்சி அதிகாரம் அப்படின்ட்டு பேசக்கூடிய கூட்டங்களில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கூட்டங்கள் சொன்னால் ஹிஸ்புத் தஹரீர். அந்த ஹிஸ்புத் தஹரீர் ஆரம்பித்த நபரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அபூபக்கர் ஏதோ சம்திங் பேர், தவறான கொள்கையில் உள்ளவர், அஷாயிரா என்கிற கொள்கையில் உள்ளவர், அல்லாஹ்வுடைய தன்மைகளை நம்ப மாட்டாங்க அப்படிப்பட்ட தவறான கொள்கையில் உள்ளவர், சரியாக வழிநடத்துவார் தன்னுடைய மக்களை. ஆனால் அது கூட காமன் சென்ஸ் இல்லாமல் நினச்சிக்கிறாங்க, மக்கள் கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஹிஸ்புத் தஹரீர் அப்படின்னு ஒரு கூட்டம். அதுபோக இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பிஎஃப்ஐன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுடைய ஒரு பொலிட்டிக்கல் விங் தான் எஸ்டிபிஐ. அவங்க கூட இதே சிந்தனை தான், எக்ஸாக்டாக ஹிஸ்புத் தஹரீர் மாதிரி இருக்க மாட்டாங்க, ஓரளவுக்கு சில வித்தியாசங்கள் இருக்கும். ஹிஸ்புத் தஹரீர் கொஞ்சம் கல்வி ரீதியாக பேசுவாங்க, ஆனால் அந்த கல்வி ரீதியாக பேசக்கூடிய தன்மையும் யார்கிட்ட இல்லை, பிஎஃப்ஐ கிட்டையெல்லாம் கிடையாது, எஸ்டிபி கிடையாது. ஆனால் அதே அடிப்படை தான், கிலாஃபத் ஆட்சி அதிகாரம், முஸ்லீம்களுடைய சேஃப்டி அப்படின்னு பேசுவாங்க. அதுபோக இந்தியாவில் பார்த்தா ஜமாத் இஸ்லாமி, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அபுலாலா மௌதூதி என்பவர் ஆரம்பித்த ஜமாத் இஸ்லாமி அந்த இயக்கமும் இதே கிலாஃபத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் தான். உலக ரீதியாக பார்த்தா இஹ்வானுல் முஸ்லிமீன் அப்படின்னு சொல்லுவாங்க, இஹ்வானுல் முஸ்லிமீன் இன்டர்நேஷ்னல் லெவலில், ஹிஸ்புத் தஹரீரும் இன்டர்நேஷ்னல் லெவலில், இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா ஜமாத் இஸ்லாமி, அது அதுக்கப்புறம் இந்த பிஎஃப்ஐ, இவங்கெல்லாம் இந்த சிந்தனையை வச்சு தான் செயல்படக்கூடிய மக்கள். ஸோ இந்த இயக்கங்கள் இந்த மக்களை விட்டு நம்ம என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இருக்கணும். நல்ல வேலை நீங்கள் கேட்டீங்க, பேர் தெரிஞ்சால் நம்ம எச்சரிக்கையாக இருப்போம் இன்ஷால்லாஹ். ஆ சூப்பர் முஸ்லீமா, இப்போ நவீன பைத்தியக்காரங்க சூப்பர் முஸ்லீம், சுத்தமாக அது பைத்தியம், அது முத்தி போனவங்க. ஆ ஸோ ஷியாக்களுடைய கைக்கூலி அவன் சொல்ல போனால், இவங்கெல்லாம் அப்படி கிடையாது, பிஎஃப்ஐ இவங்கெல்லாம் அப்படி கிடையாது, அவங்க அஹ்லு சுன்னா தான் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அவெல்லாம் அப்படி இல்லாமல் அவன் ஷியாக்களுக்காக வேலை செய்கிறவன்.